கர்நாடக மாநிலம் தும்கூரில் கனமழையால் குண்டும் குழியுமாக மாறிய சாலையில் பொதுமக்கள் சகதி குளியலிட்டு நூதன போராட்டம் நடத்திய காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கர்நாடக மாநிலம் தும்கூர் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் சாலைகள் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து புகார் எழுந்து வருகிறது. குண்டும் குழியுமான சாலைகள் குறித்து புகார் அளித்தும் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. தும்கூரில் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் தண்ணீர் தேங்கும் அவலத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சமீபத்தில் போராட்டம் நடத்தினர். அதன் பின்னரும் சாலை சீரமைக்கப்படாத நிலையில் ஆவேசமடைந்த பொதுமக்கள் சாலையில் தேங்கிய சகதியில் இறங்கி அந்த தண்ணீரை மேலே ஊற்றிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடகத்தில் பாஜக அமைச்சர்கள் அனைத்து ஒப்பந்த பணிகளுக்கும் 40% கமிஷன் கேட்பதாக அரசு ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தினரே நேரடி குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். ஆளும் தரப்பினர் கமிஷன் வாக்கிக் கொண்டு ஒப்பந்த பணிகளை வழங்குவதே தரமற்ற சாலைகளுக்கு காரணம் என்று எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநிலம் முழுவதும் கனமழையால் சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்பதும் அம்மாநில மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.